தொடர்ச்சியான அரபு இலக்கண பாடங்களில் இன்று மற்றும் ஒரு பாடத்தில் சந்திக்கிறோம். பாடத்துடைய தலைப்பு அல் இஃராஉ வத்தஹ்தீரு. அல் இஃராஉ என்றால் ஆசையூட்டுதல், தூண்டுதல் என்பது பொருள். அத்தஹ்தீர் என்றால் எச்சரித்தல் என்பதாகும். உதாரணங்களிலே அஸ்ஸதுக, உண்மையை பற்றி பிடித்துக்கொள். அல் அமல, அல் அமல, வேலையை பற்றி பிடித்துக்கொள், வேலையை பற்றி பிடித்துக்கொள். அல் ஜித்த வல் ஆஸ்ம, அல் ஜித்த, முயற்சியை பற்றி பிடித்துக்கொள், மேலும் உறுதிப்பாட்டையும் பற்றி பிடித்துக்கொள் என்பதாகும். இந்த பகுதிகளிலே ஆரம்பத்தில் இல்ஸமிஸ்ஸதுக, இல்ஸம் என்பதாக நீக்கப்பட்ட, ஹதுஃப் செய்யப்பட்ட ஒரு வினை சொல்லுக்கு அஸ்ஸதுக என்பது மஃபூல் பிஹியாக செய்யப்படும் பொருளாக இருக்கும். அல் அமல அவ்வாறே இல்ஸம் என்பதுக்கு மஃபூல் பிஹி. அல் இரண்டாவது அல் அமல தௌகீத். அல் ஜித்த வல் அஸ்ம என்பதில் அல் ஜித்த இல்ஸமில் ஜித்த என்றிருக்கும். அல் ஜித்த மஃபூல் பிஹி லிஃபால் மஹதுஃப், அல் வாவ் ஹர்ஃப் ஆதுஃப், அல் அஸ்ம மாதுஃப். இது இந்த இஃராஉடைய தூண்டுவதுடைய பகுதியாகும். மற்றைய பகுதியை பார்த்தால் இது அத்தஹ்தீர், எச்சரித்தல், அதாவது அல் கதிப, இஹ்தரில் கதிப என்றிருக்கும். பொய் சொல்வதை பயந்து கொள். அல் கசல, அல் கசல, சோம்பேறித்தனத்தை பயந்து கொள், சோம்பேறித்தனத்தை விட்டு தூரமாகு. எதக்க வல் மிதாத, உமது கையை தூரமாக்கு. வல் மிதாத, மையை பயந்து கொள் என்ற அர்த்தத்துக்கு இதனை சொல்ல முடியும். இங்கு எஹதரில் கதிப, எஹதரில் கசல, அல் கசல. அடுத்ததாக பாயித் எதக்க வஹதரில் மிதாத என்று சொல்வார்கள். அந்த ஃபேல் ஹதுஃபு செய்யப்பட்ட ஃபேல்களால் அந்த பகுதிகள் மஃபூல் பிஹியாக அமைகின்றன. அல் கதிப என்பது முதலாவது, அல் கசல என்பது, எதக்க பாயித் என்பதற்கு மஃபூல் பிஹி, வல் மிதாத என்பதில் வஹதரில் மிதாத, எஹதர் என்பதற்கு அல் மிதாத மஃபூல் பிஹி. அல் கசல என்ற இரண்டாவது சொல் தாக்கீதாகும். அடுத்ததாக ஈயாக்கும் வர்ரியா, ஈயாக்கும் வர்ரியா, வர்ரியா, உங்களுக்கு முகஸ்தூதியை எச்சரிக்கிறேன். ஈயாக்கமின் அல் கிபரி, உமக்கு அதாவது பெருமையை எச்சரிக்கிறேன். பெருமை, அதாவது பெருமையை விட்டு நீ தூரமாகு. தபாத் மினல் கிபரி என்ற அர்த்தத்தில் இருக்கும். ஈயாக்கி அந்த தகாவணி, நீ பொடுபோக்கு செய்வதை விட்டும் நீ தூரமாகு, அதை நான் உனக்கு எச்சரிக்கிறேன் என்ற அர்த்தத்தில் அது இருக்கிறது. தஹதீர் என்ற பகுதியை இவைகள் சாரும். இந்த பாடத்தில் உள்ள விதிகளை பார்ப்போம். விதிகள் இவ்வாறு அமைந்திருக்கின்றன. அதாவது இந்த அல் இஃராஉ, இஃரா தூண்டுதல், ஹஸ்ஸுல் முகாதபி அலா அம்ரின் மஹ்மூதின் லியஃப் அலஹு, முன்னிலையில் இருக்கக்கூடியவனை தூண்டுதல், ஒரு புகழப்பட்ட ஒரு விடயத்துக்கு அதனை அவன் செய்வதற்காக, புகழப்பட்ட ஒரு விடயத்தில் விடயத்துக்கு முன்னிலையில் இருக்கக்கூடியவனை தூண்டுதல், அதனை அவன் செய்வதற்கு, இதுதான் இஃரா என்று சொல்லப்படும். வல் இஸ்மு ஃபில் இஃராய், அந்த அல் இஃராவிலே இஸ்ம் மன்சூபுன் பி ஃபியாலின் மஹ்தூஃபின், நீக்கப்பட்ட ஒரு வினை சொல்லை கொண்டு நஸ்பு செய்யப்படும். வயக்கூனு கைர முக்கர்ரின், அது அந்த, அதாவது அந்த இஸ்ம் மடக்கப்படாததாகவும் இருக்கும். உதாரணமாக அஸ்ஸதுக்க என்று நாங்கள் சொன்னோம், அது மடக்கப்படாமல் வந்திருக்கிறது. அவ் முக்கர்ரன், மடக்கப்பட்ட நிலையிலும் வரும், அது மீண்டும் மீண்டும் ஒரு விடயத்தை
செய்ய சொல்வதற்கு இரண்டு தடவைகள் வரக்கூடிய வார்த்தை முன்பு வந்ததை போன்றும், அடுத்ததாக அவ் மாத்தூஃபன் அலைஹி அல்லது அத்துப் செய்யப்பட்டதாக வரும். மாத்தூஃப் அலைஹி என்றால் அந்த வாவுக்கு பின்னால் வரக்கூடியது. மாத்தூஃப் அலைஹி என்றால் அந்த வாவுக்கு பின்னால் வரக்கூடியது மாத்தூஃப், அதுக்கு முன்னால் வரக்கூடியது மாத்தூஃப் அலைஹியாக இருக்கும். அதனைத்தான் மாத்தூஃப் அலைஹி என்று இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. ஒன்று அஸ்ஸதுக என்பதில் ஏர் முக்கரராக மடக்கப்படாமல் அந்த இஸ்ம் இருக்கிறது. அடுத்ததாக அதனை அடுத்து மடக்கப்பட்ட நிலையில் வந்திருக்கிறது என்றால், இந்த அந்த உதாரணத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன், அதாவது அந்த உதாரணத்தில் அல் அமல அல் அமல, இந்த ஒன்றாவது அல் அமல என்பது முக்கர்ரர் மடக்கி சொல்லப்பட்டுள்ளது. இரண்டாவதாக ஒரு அமல் வந்திருக்கிறது அல் ஜித்த வல் அஸ்மையிலே, அந்த அல் ஜித்த என்பது மாத்துஃப் அலைஹியாக இருக்கிறது. ஏன் பின்னால் அல் வாவ் ஹர்ஃபாத்துஃப் அல் அஸ்ம மாத்துஃப், எனவே அல் ஜித்த மாத்துஃப் அலைஹியாக இருக்கிறது. அல் ஜித்தைக்கு அதாவது இல்சம் என்ற சொல் மஃபூல் பிஹியாக அல் ஜித்தவுக்கு நஸ்பு செய்திருக்கிறது. அடுத்த பகுதிகளை நாங்கள் அந்த காயிதாவிலே பார்க்கலாம். அதாவது அந்த தஹதீருடைய பகுதிகள், அத்தஹதீர் என்றால் எச்சரித்தல், தன்பீஹுல் முஹாதபி முன்னிலையில் இருக்கக்கூடியவனை வெளிப்பூட்டுதல், அலா அம்ரின் மக்ரூஹின் லியஜ் தனிபஹு, ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு விடயத்தில் விழிப்படைய செய்தல் அவன் அதனை தவிர்ந்து கொள்வதற்காக. வலிஸ்மு இத்தஹதீரி, அந்த தஹதீர்லே அந்த எச்சரித்தல் என்ற பகுதியில் உள்ள இஸ்ம் யுன்சபோ பி ஃபியாலின் மஹதூஃபின், நீக்கப்பட்ட ஃபியாலை கொண்டு நஸ்பு செய்யப்படும். அதனைத்தான் நாங்கள் எஹதர் என்று சொன்னோம், பாயித் என்று சொன்னோம். நிலைமைகளை பொறுத்து அது அந்த இஸ்ம் நஸ்பு செய்யப்படும், பாயித் என்பதை கொண்டோ அல்லது எஹதர் என்பதை கொண்டோ. அடுத்ததாக ஏஜிபு ஹாதிஃபுல் ஃபியாலி ஃபில் இஹ்ரா வ தஹதீரி, அல் இஹ்ரா தஹதீர் போன்றவைகளில் வினைச்சொல்லை நீக்குவது கட்டாயம். இதா கான் அல் இஸ்மு முகர்ரரன் அவ் மாத்தூஃபன் அலைஹி, அந்த இஸ்ம் அந்த இஹ்ராவுக்குரிய இஸ்ம் அல்லது தஹதீருக்குரிய இஸ்ம் முகர்ரரன் மடக்கப்பட்டதாக இருந்தால், அல்லது அவ் முகர்ரர் என்றால் உதாரணமாக அல் அமல அல் அமல என்று இஹ்ராவிலே சொன்னோம், தஹதீர்லே அல் கசல அல் கசல என்று சொன்னோம். அந்த அந்த சொல் மடக்கப்பட்டிருப்பது அவ் மாத்தூஃபன் அலைஹி அல்லது மாத்தூஃப் அலைஹியாக அந்த முன்னால் வரக்கூடிய இஹ்ராவுடைய இஸ்ம் அல்லது தஹதீருடைய இஸ்ம் வருதல், அவ்வாறான கட்டணங்களிலே அந்த அவற்றுக்கு நஸ்பு செய்யக்கூடிய அந்த ஃபியால் நீக்கப்படும். இல்ஸம் என்பது அல்லது பாயித் அல்லது ஹதர் என்ற சொல் நீக்கப்படும். ஒய்ஜிபு ஹத்ஃபுஹு ஃபி தஹதீரி ஐதன், மீண்டும் தஹதீரில் அதனை நீக்குவது கட்டாயம். இதா கான தஹதீரு பி ஈயா, ஈயாவை கொண்டு தஹதீர் செய்யப்படும் பொழுது அந்த தஹதீருடைய ஃபேலை நீக்குவது கட்டாயம். வஜூசு ஹத்ஃபுஹு, அதனை நீக்குவது கூடும். வதிக்ருஹு, அதனை கூறுவதும் கூடும். ஃபி ஐரி ஹாதிஹில் மவாதிஈ, இந்த இடங்கள் அல்லாததிலே, அதாவது இந்த இடத்தில் நீங்கள் மேலே பார்க்கிறீர்கள் உதாரணங்களிலே, ஈயாவை கொண்டு வரும் பொழுது அந்த ஃபியலை முன்னால் இருக்கக்கூடிய ஃபியலை கட்டாயமாக ஹதஃப் செய்ய வேண்டும். ஆனால் மற்ற பகுதிகளிலே அதனை கூறுவது கூடும் என்ற ஒரு கருத்தை சொல்லப்பட்டிருக்கிறது.